ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து குச்சியை எப்படி செய்யலாங்கிறது தான் காமிக்க போகிறேன். ஸோ குச்சியை சொன்னாவே நம்ம எல்லாத்துக்கும் நம்மளோட ஸ்கூல் டேஸ் மட்டும்தான் ஞாபகம் வரும். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருப்பு திராட்சையை வச்சு ஐஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 15-20 கருப்பு திராட்சைகளை ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே சீட்லெஸ் தான். ஸோ அதோடு சேர்த்து 1/2 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா எல்லாம் சேர்ந்து கொதி வரட்டும். 2-3 நிமிஷம் வரையும் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். கொதி வரும்போது பார்த்தீங்கன்னா திராட்சையோட சார் இறங்கி நம்ம ஆட் பண்ண தண்ணியோட கலர் வந்து மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். திராட்சையெல்லாம் ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நான் திராட்சையெல்லாம் நல்லா கொதிக்க விட்டுட்ருக்கேன். நல்லா கிண்டியும் விட்டுட்ருக்கேன். அப்போ தான் அடி பிடிக்காது. முழுசாக இருக்க திராட்சையை வந்து உடச்சி விட்றேன். இது நல்லா வேகட்டும். வெந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான சிரப் ரேஞ்சுக்கு வந்தோன்னா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆற வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளெண்டரில் 1 கப்பு போல் கருப்பு திராட்சைகளை ஆட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சர்க்கரையும் தண்ணியும் நான் ஆட் பண்ணாமலே அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிரப் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதிலேயே சுகர் நம்ம ஆட் பண்ணதுனால இதில் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச ஜூஸை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை ஐஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஐஸ் மோல்டு எடுத்து அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த திக்கான சிரப்பை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரைச்சி வச்ச ஜூஸை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த திக்கான சிரப்பு வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். எல்லா ஜூஸும் ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐஸ் மோல்டோட லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் எதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன்னா நம்ம ஃப்ரீசரில் வைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஐஸ் ஃபார்ம் ஆகி இது மேலே விழுந்துச்சுன்னா நம்மளோட ஐஸோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதை நான் வந்து ஃப்ரீசருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை அன்மோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி அது மேலே ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரையும் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஐஸ் வீட்லேயே ரெடி ஆகிடும். கருப்பு திராட்சை ஐஸ் வந்து செம்மையாக வந்திருக்கு. ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்கு. ஸோ நம்மளோட சில்லன் ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒன்றே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு எடுத்திருக்கேன். ஸோ சூப்பராக இருக்க டேஸ்ட் பண்ணால் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஐஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ தர்பூசணி ஐஸ் செய்யறதுக்காக நான் 1 கப்பு போல் தர்பூசணியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் இருக்க கொட்டையெல்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்டரில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி ஜூஸ் எடுக்க போகிறேன். உங்கள் தர்பூசணி நல்லா இனிப்பாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஜூஸ் அரைச்சி எடுத்தேன் தர்பூசணியில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஐஸ் மோல்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வந்து 1 நாள் நைட் ஃபுல்லாக வைக்க போகிறேன். அடுத்த நாள் காலையில் ஐஸ் மோல்லேருந்து நான் ஐஸ் எல்லாம் எடுக்கிறேன். எடுத்திங்கன்னா செம்மையான தர்பூசணி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஐஸ் செஞ்சு நம்ம இந்த சம்மரை சில்லுன்னு இருக்கலாம். சூப்பரான தர்பூசணி ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த 2 ஐஸும் இந்த சம்மரில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.